ஹலோ யுவர்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு நாலு விதமான போலி செஞ்சு காமிக்க போகிறேன். முதல் போலி கடலைப்பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய் தூள் போட்டு இந்த ஏகனவே கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இந்த சர்க்கரையிலையும் வேகணும். வெந்த பின்ன மிக்சியில் அரைச்சி போட்டு பண்ணணும். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாருங்க, இதிலே வேகட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வெந்த பின்ன, சர்க்கரை பாகுல வெந்த பின்ன போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு செய்ய வேண்டியதுதான். அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் கெட்டியாக வந்துடுச்சு, ஆறுனா இன்னும் கெட்டியாக வந்துடும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஆறுன பின்ன அரைச்சிடலாம். இப்போ இதை ஆறிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தேன். முதல்லாம் மைதா மாவு மேல் மாவு கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை மேல் மாவு இருக்குது, இதில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாவு இது பண்ணியிருக்கேன், இது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ண போகிறேன். ஸ்டப் பண்ணிட்டேன். இப்போ சப்பாத்தி இடுற மாதிரி இட மேல் மாவு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் கோதுமை மாவு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் மைதா மாவு பிசைஞ்சிருக்கேன் மேல் மாவு. இப்போது சப்பாத்தி கல்லில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல் சூடாகிட்டு இதை போடலாம். திருப்பி போட்டு நெய் தடவிடலாம். அதே மாதிரி அந்த பக்கம் திருப்பி போட்டு நெய் தடவிடலாம். இப்போ எடுத்துடலாம். கடலைப்பருப்பு போலி ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு போலி ரெடி ஆகிடுது. அடுத்தது ஸ்வீட் கார்ன் போலி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை காமிக்கிறேன். அடுத்தது ஸ்வீட் கார்ன் போலி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. தேங்காய், வெல்லம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி பூர்ண மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இது கொஞ்சம் நெய் ஊற்றி கலரிக்கலாம்.
இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிட்டேன். பேபிகார்ன், வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம் நெய் ஊற்றி. போதும், இது கொஞ்சம் சுருண்டு வந்துட்டு இதை நம்ம மேல் மாவு போட்டு பூர்ணம் இது பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். ஓ, கார்ன்ஃப்ளவர் மாவு இது. ஸ்வீட் கார்னு அரைச்சி வச்சுட்டேன். ஸ்வீட் கார்னு, வெல்லம், கடலைப்பருப்பு, தேங்காய் போட்டு அரைச்சி ஒரு கிண்டு கிண்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மைதா மாவில் பண்ணிடலாம், ஸ்டப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடிடலாம். இதே ஸ்வீட் கார்ன் வாசனை நல்லா நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கல் சூடான பின்ன எடுத்து போட்டுடலாம். கல் இப்போ கல் சூடாகி போச்சு, போட்டுடலாம். இப்போ திருப்பி போடலாம். இந்த பக்கம் திருப்பி போடுறேன். பாருங்க, நல்லா வந்துடும். நல்லா சுபசு மேலே வந்துடுச்சு. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போது ஸ்வீட் கார்ன் பொலி ரெடி ஆகிடுது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள் பொடி ரெடி பண்ணலாம். இப்போது மஞ்சள் பொலி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பசு மஞ்சள் இது பாருங்கள், நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன். இது இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற தேங்காய், அதுக்கேற்ற வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது மஞ்சள், தேங்காய், கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பு, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நெய் ஊற்றி பரட்டிடுவோம். ஆயிட்டு எடுத்துடலாம். இப்போது உள்ளே வச்சிடுறேன் இந்த மஞ்சள். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு மஞ்சள் ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன், மஞ்சள் பர்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது மஞ்சள் பொலி செஞ்சு காமிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசனில் தான் இந்த மஞ்சள் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இட்டுட்டேன், தோசை கல்லில் போடலாம். இப்போ கல் சூடாகிட்டு போட்டுடுறேன்.
இப்போ இந்த பக்கம் திருப்பி போடுறேன். இந்த பக்கம் திருப்பி போடுறேன். இப்போ மஞ்சள் பொடி ரெடி ஆயிடுது. அடுத்தது கேசரி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கேசரி பொடி செய்ய போகிறேன். கேசரி வந்து நம்ம கலர் போட்டு பண்ணுவோம். இது கலர் போடாமல் முந்திரி பருப்புலாம் எதுவும் போடாமல் கேசரி கலரை வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ மேல் மாவு மைதா மாவு இருக்குது. இந்த கேசரியை போட்டு ஸ்டப் பண்ணிடலாம். இப்போ கல் சூடாக இருக்கு, இதை போட்டுருவோம். திருப்பி போடலாம். இப்போ பாயிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இது கேசரி போலி ரெடி ஆகிடுது. இப்போ நாலு வித போலியும் ரெடி ஆகிடுது. இது கடலைப்பருப்பு போலி, இது ஸ்வீட்கார்ன் போலி, இது பசுமஞ்சள் போலி, இது கேசரி போலி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு ஸ்வீட்கார்ன் போலி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு நல்லது. பசுமஞ்சளும் ரொம்ப நல்லது, செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.